கோமயம் மாத்திரம்தான். ஆக்சுவலாக கோமயமே முழுக்க முழுக்க யூரியா, யூரியா தனியாக கடையில் வாங்கி போட வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் வெறுத்து பிடிச்சிங்கன்னா நீ இயற்கை விவசாயம் கற்றுக்க மாட்டேன். கோமயமே முழுக்க முழுக்க யூரியா. இதில் நான் என்ன ஒன்றும் போடலை. ஒரு 15-20 வகையான பழங்கள் கெட்டு போனதோ நல்லதோ பழக்கடைக்கு போயிட்டு வரும்போது மிஞ்சப்படுறதோ மீதப்படுறதோ அவங்க வேண்டான்னு தீவு போடுற அத்தனையும் இதில் ஒன்றா ஊறப்பட்டிருக்கேன். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டது, இப்போ அது பலன் தருது. அதாவது வயலுக்கு அடி உரமாக போடக்கூடிய டிஏபியாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், 2வது உரமாக போடக்கூடிய யூரியா பொட்டாஷாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்த கலவை இது. இது இயற்கை எவ்வளோ கூட குறைச்சி போனாலும் பாதிக்காது. வாங்கிட்டு வர கெமிக்கல் உரம் கொஞ்சோண்டு கூட போட்டால் பயிர் பாதிக்கும். அப்புறம் அதை மாத்திரக்கு இன்னொரு தடவை போய் அவற்ற மருந்தோ உரமோ வாங்கி போடணும். இதுதான் விஷயம். என்றைக்குமே இயற்கை வந்து நம்மளை காப்பாற்றுமே தவிர கொல்லாது. கெமிக்கல் தான் நம்மளை கொல்லும். நம்ம வாழ்வியெல்லாம் சரிவர கெமிக்கல் கலந்துருச்சு. அதில் இருந்து விலகணும், பல வியாதிகளை விட்டு நம்ம வெளியில் வரணும், நம்ம சந்ததியை காப்பாற்றணும் அப்படின்னா இயற்கை மாத்திரமே நம்மளை ஆதரிக்கும். இயற்கை மாத்திரம் நம்ம ஆதரித்தா இயற்கை நம்மளை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றும். இயற்கைன்னே அவ்வளோ ஒரு பொறுமையின் பொக்கிஷம். நிறைவாக நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன், உனக்கும் சொல்கிறேன். ஒரு மனுஷால வந்து பிறந்துட்டோம், திருப்பி இறக்க தான் போகிறோம். ஆனால் இறக்குறது வரைக்கும் அவன் பண்ணுற பந்தா ஆடம்பரம் வெட்டி பந்தா இதெல்லாம் விட்டுட்டு மனுஷனாக இருந்தால் போதும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், பிறந்த நாள் வந்தால் கேக் விட்டுறோம். தமிழனோட கலாச்சாரம் வெட்டுறது கிடையாது, சேர்க்கறது தான். நம்ம கேக்கு என்றைக்கு வெட்டுறது, அந்நிய கலாச்சாரம் கேக்கு வெட்டுறது. அதில் வந்து எல்லோருமே அடிக்ட் ஆகிட்டோம். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ ஒரு கேக்கு ஒரு 350 ரூபாய்க்கு வெட்டுவோமா பிறந்த நாள் அப்படின்னா? அந்த ஒரு விசேஷம்னா அந்த 350 ரூபாய்க்கு வாங்கி ஒரு கேக்கை வெட்டி அந்த கேக்கில் என்ன கலவை எவ்வளோ கெமிக்கல் எதுவுமே தெரியாது. அதனால் அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பிறந்த நாள் வந்துருச்சுன்னா முடிஞ்சால் ஒரு எந்த விதமான ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும். இல்லை அதை விட இன்னும் மேன்மையாக நம்ம சொந்த இடத்துலையோ கவர்மெண்ட் இடத்துலையோ 2 மரங்கன்றுகளை வச்சு பராமரித்து விட்டீங்கன்னா அது ஆயுசுக்கும் நம்மளுடைய நம்மளுடைய வம்சத்துக்கும் அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். தேவையில்லாமல் கேக்கை வாங்கி கொடுத்து 10 பேர் சாப்பிட்டு 15 நிமிஷம் சூண்டு போகிறத விட ஒரு மரங்கன்றுகளை வச்சு காப்பாற்றிட்டோம்னா நம்ம பிறந்தநாளுக்காக வச்சாதான் இருக்கட்டும். இயற்கை அதை சீக்கிரமே கொண்டு, அதாவது இயற்கை வந்து அந்த வளம் கெடாமல் இருக்கிறதுக்கு மரமட்டைகள் தான் ரொம்ப உதவுது. பல வகையான மரங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே பல வகையான வியாதிகள் போகும். அதனால தான் சொல்கிறது எப்போதுமே இயற்கை சார்ந்து இப்போ ஒன்றும் இல்லை. அதாவது பழைய காலத்தில் புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் முனிவர்கள் ஆகிடுறாங்க எல்லாருமே. காரணம் அவங்க காடுகளை நோக்கி தான் ஓடுறாங்க. அவங்களுக்கு பசி தூக்கம் துயரம் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வந்து பசித்தா சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பாட்டு சாப்பிட்டு நம்ம எவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்குதோ அது காடுகள் இயற்கையாகவே நமக்கு கொடுக்குது. அதனால தான் அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் காடுகளில் போய் வருஷ கணக்கு யுகக்கணக்கெல்லாம் தவம் பண்ணியிருக்காங்க. அவங்க சாப்பாடெலாம் எதிர்பார்த்ததில்லை. நாம் இயற்கையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அதனால பல வியாதிகளுக்கும் பல சிரமங்களுக்கும் ஆளாகிறோம். எனவே நல்ல உள்ளங்களே, அன்பு சார்ந்த நண்பர்களே, இயற்கையை தேடி வாங்க, இயற்கையோடு வாழ பழகுங்க. ஏன்னா எதிர்காலத்தில் உள்ள சந்ததி வந்து இப்போவே 40-50 வயசுன்னு ஆயுள் கணக்கு போடுறாங்க. வருங்கால இளைய தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடியது இயற்கை மாத்திரம்தான் விட்டுட்டு போகணும். அதுக்காக குறைஞ்சபட்சம் அவங்கவுங்களாம் முடிஞ்சது ஏதோ ஒரு விசேஷ தினத்தை வச்சு 2 மரங்கன்றுகளை நடுங்க. அது இயற்கையை வாழ வைக்கும். இயற்கை தாய் இல்லைன்னா நம்ம எந்த காலத்தில் எந்த ஒரு அதாவது நல்லா இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, வள்ளுவர் சொல்கிற மாதிரி. அதனால் தயவுசெய்து நல்ல உள்ளங்களே இது மறுபடியும் மன்றாடி கேட்குறேன். ஆடம்பர செலவு பண்ணிவிட்டு கேக்கு அதுன்னு வெட்டி ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 மரங்கன்று வைங்க. எந்த விதமான ஆதரவும் இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி போடுங்க. இதுதான் நம்ம வாழ்வியலை சேர்க்கக்கூடிய புண்ணியம். எனவே நல்ல உள்ளங்களே, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.